ஹாய் மீபல்ஸ், இன்னைக்கு நவம்பர் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் காவேரி வந்து வெளியில் வராங்கல்ல. அப்போ அவங்க வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது விஜய் வந்து காவேரி கிட்டே கேட்குறாரு, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரி, எனக்கு என்ன தெரியும், தாத்தா சொன்னதுனால நான் வந்தேன் அப்படின்னு. இப்போ ரெண்டு பேருமே பேசிகிட்டே வராங்க. அப்போ உடனே காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் நான் வாயை வந்து ஜிப்பு போட்டு பூட்டிக்கிறேன்ப்பா, நான் பேசவே இல்லைன்னு. ஏன்னா விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குதுன்னு. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்க, நான் தந்த கஷாயத்தினால தானே அது சரியாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் தலைவலி வந்துடாமம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் பேசாமலே இருக்கேன், ஆனால் வீட்டுக்கு போனோடனே நான் பேசாமல் வந்தேன்னா உனக்கு நான் எதனாச்சும் தரேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமா அமைதியாக வராங்க, காவேரி அமைதியாக வராங்க. அப்போ உடனே பீச்சுக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமான்னு கேட்குறாரு. எதுக்குமே காவேரி வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா விஜய் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு அவர் பாட்டுக்கு பின்னாடி போய் படுத்துக்கிறாரு. காவேரி முன்னாடி உட்காந்து பாட்டு போடுறாங்க, என்ன இவ்வளோ சத்தமாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இங்கே நாங்கள்னா கங்காவும் குமரனும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நாளைக்கு கடை திறக்கிற விஷயத்தை வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டே சொன்னோன்னே, எல்லோரும் என்னடி இப்படி திடீர்னு வந்து சொல்கிறீங்க, பால் காய்ச்சணும், நல்லா நல்லா பார்க்க வேணாமான்னொன்னே, எதுவும் வேணாம், அதுவே ஒரு சின்ன கடை தான், அது வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிடுறாங்க. அப்புறமா நர்மதாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கும்போது நர்மதா டக்குன்னு காவேரி அக்காவையும் கூப்பிடலாமா அப்படின்னோடனே, இப்போ கங்கா நர்மதாவை அடிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு சாப்பிடாமே எழுந்து போயிடுறாங்க. நீ ஏண்டி அவகிட்ட போய் இப்படி பேசுகிற, சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாரதை வர திட்டுறாங்க. இப்போ குமரன் ஊட்டி விடுறாரு. இங்கே நாங்கள்னா காவேரி மறுபடியும் சாங் போட்டோன்னே இவர் விஜய் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு பார்க்குறாரு, என்ன மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா முன்னாடி வந்து உட்காந்துட்டு, இங்கே பாரு, வீட்டில் போய் யாராவது கேட்டாங்கன்னா பெசன் நகர் போனோம் சொல்லணுன்னே. காவேரி, ஆ நானா பொய் சொல்ல மாட்டேன், பொய்யே சொல்ல மாட்டேன்னொன்னே. விஜய் என்ன சொல்கிறேன், நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியாதானோன்னே. அதெல்லாம் இல்லை இல்லை, நான் பொய்யே சொல்ல மாட்டேன், அப்படி நான் உங்களுக்காண்டி ஒரே ஒரு பொய் சொல்லணும், எனக்கு ஒரு வேலை வேணும், உங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை போட்டு தரீங்களானோன்னே. விஜய் கிண்டல் பண்ணுறாரு, அப்போ நான் வேறு எங்கேயாச்சும் போய் வேலை தேடிக்குவேன், நீங்கள் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னே, நீ எங்கே வேணால் போய் தேடிக்கோ, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு, உனக்கு முதல் வேலை கிடைக்கணுமே, சரி அந்த ஆளியார் பசுபதிட்டேருந்து நீங்கள் காசு வாங்கிட்டு தானே இங்கே வந்தீங்க, அந்த காசு என்னாச்சு அப்படின்னோடனே, நான் தான் சொன்னேன்ல அந்த காசு தொலைஞ்சிருச்சுன்னு, அது தொலைஞ்சனால தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டியதாகிடுச்சு, இல்லாட்டி நான் எதுக்கு இந்த கல்யாணத்தை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வரும்போது குமரன் வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறமா காவேரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி கடை திறக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோடனே காவேரி ரொம்ப சந்தோஷமாக கை கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்மாக நம்ம நல்லா வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிவிட்டு போயிடுறாங்க. இதை கங்கா ஜன்னல் வழியாக பார்த்துடுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத. அப்புறமா குமரன் கிட்டே வந்து சண்டை போடுறாங்க, இந்த வீட்டில் உள்ளவங்களுக்காக நான் எவ்வளோ யோசிக்கிறானே, யாருமே என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.